தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக்வால், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த டெக் வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரான கெயின் மாஸ்டரை பற்றி தான். கெயின் மாஸ்டரை ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க, சர்ச்சில் கெயின் மாஸ்டர்னு டைப் பண்ணுங்கள், கெயின் மாஸ்டர் வந்துடும். கெயின் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு ஓப்பன் காமிக்குது. நாம் அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் சென்டரில் ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 16:9, 9:16, 1:1 ப்ராஜெக்டோட ரேடியோ ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுறதால 16:9 சூஸ் பண்ணிக்கிங்க. அதோட கெயின் மாஸ்டருக்குள்ளே வந்துட்டோம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பேக் பட்டனும் மீடியா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே கெயின் மாஸ்டர் ஸ்டோர், அதுக்கு பக்கத்தில் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே டைம் லைனை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரீவெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே ரீடூ அண்டு ஆப்ஷன் இருக்குது, ஷேர் ஆப்ஷன் இருக்குது, செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. மேலே இப்போது நம்ம ஒரு மீடியா ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். மாஸ்டர் வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணணுன்னா மேலே மீடியான்னு இருக்கு இல்லைங்களா, மீடியா ஃபைலை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சேனலோட லோகோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் ப்ளஸ் இந்த மொபைல் ஆப்ஷன் யூடியூப் பெல் இன்ட்ரோ டெம்ப்ளேட் தேவைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் லிங்க்கு யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு ஜஸ்ட்டு 0.4 செகண்ட்ஸ் வீடியோ தான். ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து வீடியோட்டாக நம்ம இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு அதை ட்ராப் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கிறது தெரியும். அதை ஜஸ்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணும்போது மேலே நீங்கள் பண்ணுற லேயரில் எல்லோ கலர் பாக்ஸ் வரும். இந்த சைடு நீங்கள் ட்ராப் பண்ணினாலும் இந்த கார்னர் பிடிச்சி ஜஸ்ட் இப்படி இழுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட் நீங்கள் எது வரலையும் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரலையும் வந்துடும். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த டெம்ப்ளேட் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த டெம்ப்ளேட் இது வரலையும் வந்து நின்றுச்சு. இப்போது எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு போகணும்னா கீழே ரீவண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துடும். நம்ம இப்போ இனிமேல் பண்ண போகிறதெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிற லேயர்ஸ். ஸோ நம்ம அடுத்து லேயர் ஆட் பண்ணலாம். லேயரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மீடியா ஃபைல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மொபைலில் நம்ம சேனல், நம்ம டெக் சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் மொபைல் டெம்ப்ளேட் இருக்குது, மொபைல் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி ஒரு திட்டமான சைஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த மொபைலில் வீடியோ இருக்கிறதால இது மொபைலில் லாங் வரலையும், இப்போ மேலே இருக்கிற அந்த டெம்ப்ளேட் இருக்கிற வரலையும் எனக்கு இந்த ட்ராப் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி நான் ட்ராப் பண்ணி பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தூரம் இந்த வீடியோவும் ப்ளே ஆகும். ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்த லேயர் நம்ம ஆட் பண்ணலாம். மீடியாக்குள்ளே போய்க்கோங்க.
அடுத்து லேயர் ஆட் பண்ணலாம். ஓகே கொடுத்துருங்க. லேயர் ஓகே. இப்போது எனக்கு இது எட்ஜில் கார்னர் எடுத்துருது. ஸோ நான் இருக்கிற அந்த டெம்ப்ளேட்டை லைட்டாக ஆட் பண்ணுறேன். மறுபடியும் டெம்ப்ளேட்டை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக எடுத்தீங்கன்னா ஓகே, தெரியுதுங்களா? அழகாகிடுச்சிங்களா? இப்போ இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போ இதுவும் எனக்கு லாங் வரலையும் வேணும். ஸோ நான் இது செலக்ட் பண்ணிவிட்டு லாங் வரலையும் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் மேலே இருக்கு இல்லையா, இந்த வீடியோ ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் இருக்கிறதால கொஞ்சம் தூரம் வீடியோ ஓடனோடனே அது காணஞ்சிடுது. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இப்போ நான் டேப் பண்ணுற பாருங்கள், இதுக்கு மேலே அது தெரியல. ஸோ நான் அதை விட்டுட்டுருக்கேன். மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணியாச்சு. இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. லேயர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெல் சிம்பிள் இருக்கிறது இப்போ நமக்கு தெரியல. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணலாம். அது எதுக்காகனா, இப்போ உங்களுக்கு இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள் இந்த இடத்துல பெல் சிம்பிள் இருக்குது. இதுக்கு நேராக ஜஸ்ட் இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு இது ஒரு கத்திரிக்கோள் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு பாருங்கள், ஸ்ப்ளிட்டட் பிளேயர் கைடுன்னு, அதை ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் கொடுங்க. ஓகேவா? பேக்ரவுண்டை மட்டும் நம்ம புதுசாக ஒரு லேயர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு பெல் சிம்பிள் இருக்குது. ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம புதுசாக ஒரு லேயரை ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் வீடியோன்றதால லேயர் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல மீடியாவில் செலக்ட் பண்ணுங்கள்.
ஜஸ்ட்டு கொஞ்சம் பூ பண்ணி வச்சுக்கலாம், நம்ம பேசுறதுக்கான டைம் எடுத்து வரலாம். ஓகே ஓகே கொடுத்தாச்சு. கொஞ்சம் இந்த இடத்துல அடுத்தது ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எத்தனை இது ட்ராக் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாக போயிட்டு வச்சுக்கோ. ஓகே இப்போ மறுபடியும் அதே ப்ரெஸ் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் எந்த வாய்ஸும் இல்லை, நாம் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வச்சாமல் இருக்கும், அதே வச்சிடலாம். லேயரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மீடியாவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு லேயரை மறுபடியும் ஆட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல அந்த லேயர் இறங்க வந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி வாய்ஸ் இன்புட் பண்ண போகிறோன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னு இருக்கும், ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இது உங்கள் கமல் டெக்வர், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இப்போ நான் தப்பாக பேசிட்டேன். ஸோ இந்த ஆடியோவை நான் டெலிட் பண்ணுன்னா ஆல்ரெடி இது செலக்ட் ஆகிருக்கு,
ஜஸ்ட் இதை டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போது நான் சரியாக பேசுகிறேன், இப்போ பாருங்கள் வாய்ஸை இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக்வர், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வாய்ஸை இன்புட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இது ஜஸ்ட்டு இப்போ என்னென்னா பெல் ஐக்கான் கொஞ்சம் லேட்டாக வருது, ஸோ நம்ம அதை வந்து இப்போ சரி பண்ணலாம். இப்போ பெல் ஐக்கான் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு ஜஸ்ட் இப்படி ட்ரா பண்ணிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா போதும், பெல் ஐக்கான் வந்துடும். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபிங்கரை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். காப்பி பண்ணி இந்த கார்னரில் இருக்க பாருங்கள், அதில் அந்த த்ரீ டாட் இருக்கும், அதை டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணி அப்படி வச்சிங்கன்னா போதும். ஓகே, இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த ப்ரீவியூ கூட பார்க்கலாம். இந்த கார்னரில் இந்த த்ரீ டாட் இருந்துச்சா, இப்போ பாருங்கள் நம்ம வீடியோ பண்ணுறத எடிட் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம். வேணும்னா அதை வச்சுக்கோங்க, இல்லைனா அப்படி எடுத்துடலாம். ஓகே, ப்ளே பண்ணுறேன். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக்வர், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோ. இப்போ பெல்லில் ஹேண்ட் வரல, நம்ம இப்போ அந்த ஹேண்ட் எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம். ஓகே, பெல் ஹேண்ட் வந்து பேக்கில் போயிட்டுருக்கு, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட்டுன்னீங்கன்னா ஃப்ரண்ட் வந்துடும். இந்த த்ரீ டாட் தான் பிரிங் டு ஃப்ரண்ட். ஓகேங்களா, முன்னாடி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போது தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக்வர், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கணும், டூப்ளிகேட் எடுத்து ஜஸ்ட்டு இப்படி வச்சிடறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை அனிமேஷன் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த டைமுக்கு மேலே டெலிட் பண்ணிடலாம், நெக்ஸ்டாக இருக்கு. இப்போ இந்த ஹேண்டு போயிட்டு வர மாதிரி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஸ்லைட் டவுன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, குவிக் ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்லைட் அப்னு கொடுங்க,
கொடுத்துட்டு இதோட டைமிங்கை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ஓகே கொடுங்க, ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ மறுபடியும் இதில் நம்ம பேக்ரவுண்டு இப்போ வெறும் பேசிகிட்டு இருக்கோம், ஸோ அது நல்லா இல்லை. இதில் பேக்ரவுண்டு ஆட் பண்ண போகிறோம், ஆடியோக்குள்ளே போய்க்கோங்க. இந்த இடத்துக்கு நேராக ஆடியோ ஹேங் அவுட் மெசேஜ் இருக்குது. நம்ம மொபைலில் என் மொபைலில் எதுவும் ஆடியோ இல்லை, எல்லாமே கேன்ஸ்டாரில் நான் பேசினது தான். ஷிப் பெல்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்குது, அதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான அந்த டைமில் அது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க, மறுபடியும் அடுத்த லேயர் நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நேராக இன்னொரு டைமும் ஆடியோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆடியோ வந்து அந்த இடத்துல இன்புட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் தக்கர், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மறுபடியும் எடிட் பண்ண போகிறோம். கூடவே அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னும்போது நம்ம ஜஸ்ட் இப்படி ட்ராப் பண்ணி போகிறோம். கமல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல். இப்போது இந்த வீடியோ கரெக்டாக இதுக்கு நேராக ட்ராப் ஆகணும், ஸோ நம்ம இதுவரையும் இழுத்து வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் கேப் இருக்குது, ஸோ இப்போ பாருங்கள். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்ஸுங்களையும். ஓகே கரெக்டாகிடுச்சு. நம்ம மறுபடியும் இதில் பேக்ரவுண்டு வாய்ஸ் இன்புட் பண்ணலாம். இப்போது இதுவரையிலும் நம்ம வாய்ஸ் எப்படி இன்புட் பண்ணுறதுன்றத பார்த்தோம், இப்போது ஆடியோவை இன்புட் பண்ணலாம். லேயர் சூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஆடியோ இருக்கு பாருங்கள், ஆடியோ சூஸ் பண்ணுங்கள். அதில் இப்போ தான் கத்தி டீம் மியூசிக் டவுன்லோட் பண்ணேன், ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா தீம் மியூசிக் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் தீம் மியூசிக்கை எடிட் பண்ணலாம். இதை பற்றின்னு யாரும் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலை, நான் சொல்கிறேன். இந்த வால்யூம் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு 200 வரலாம்னு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஆப்ஷன் நம்ம இந்த இதில் மட்டும்தான் இருக்குது, இந்த ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் பேசுகிற இடத்துல மட்டும் என்னோடய இந்த கத்தியோட தீம் மியூசிக்கை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் தக்கர், நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துலமே வாய்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம இதுக்கு மேலே வாய்ஸ் எப்படி குறைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு
இதோட வாய்ஸை சுத்தமாக குறைச்சிருங்க. தெரியும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வாய்ஸ் குறையுதுன்றது முதற்கொண்டு இதில் காமிக்கிது பாருங்கள். பாருங்கள் கமல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது இந்த வாய்ஸை நம்ம இன்னும் குறைச்சிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வாய்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ வாய்ஸ் நாய்ஸை குறைச்சிக்கலாம். 30% 20% வச்சுக்கலாம். 45.9 இருக்குது. ஓகே, ஓகே ஓகே கொடுத்துங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் இது உங்கள் ஆட் ஆயிடுச்சு. நான் உங்கள் கமல். எப்படி ஆட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெல் சிம்பிள், பெல்லோட வாய்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ பெல் சிம்பிளோட வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பாருங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக்வ, நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது ஃபோட்டோவில் இருந்துன்றேன் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கணும்னு முழுசாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த வீடியோவை நம்ம எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறத பற்றி பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த ஷேர்னு இருக்குது பாருங்கள், இந்த ஷேரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, 180, அதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப அதிக ஹெச் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் 1080 உங்களுக்கு நல்ல ஹெச்டி குவாலிட்டி தான், ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பர்ட் கொடுங்க. இது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கும், இதை ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ இப்போது 5-10 நிமிஷத்துக்குள்ளே அதுவே அதிகம்தான். உங்கள் வீடியோவை பொறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வேகமாக இப்போ நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணல, பவுஸ் பண்ணல, எதுவும் பண்ணல, உடனே எக்ஸ்பர்ட் ஆகிடுச்சு. வீடியோ எக்ஸ்பர்ட் ஆனவுடனே அது நமக்கு இப்போ அவுட் புட்டையும் கொடுத்துச்சு. இப்போ நம்ம அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக்வ, நான் உங்கள் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.